வாங்க பாசிப்பருப்பு லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு முக்கால் கிலோ பாசிப்பருப்பு எடுத்து நல்லா எண்ணெய் சட்டியில் போட்டு நல்லா வறுக்கணும். இந்த மாதிரி நல்லா வறுக்கணும், கைவிடாமல் வறுக்கணும். நல்லா வாசம் வரணும், முக்கியமாக கலர் மாறணும். நல்லா வாசம் வர்ற அளவுக்கு, பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வறுத்தால் தான் இந்த லட்டு நல்லா உடையாமல் உதிராமல் வரும். இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். மிஷின்லேயும் கொடுக்கலாம், மிக்சிலையும் அடிச்சுக்கலாம். நான் மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக பவுடராக அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்த மாவை நல்லா ஆற வச்சுக்கணும். நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா தேவையான அளவு எடுத்துக்கிட்டேன். 1.5 கப்பு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சர்க்கரையை நல்லா மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சுக்கணும். முந்திரி பருப்பு, ஏலக்காய், நெய் எல்லாம் தேவையான அளவு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு மாவு 1.5 கப்பு, இந்த கப்பால் 1.5 கப்பு நான் மாவு எடுத்தேன். அதே கப்பில் 1 கப்பு சீனியை நல்லா மிக்சியில் போட்டு பொடித்து எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு சர்க்கரை, 1.5 கப்பு மாவு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ மாவோட சர்க்கரையை, பொடித்த சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து நல்லா கலரணும். நல்லா கிளறினதுக்கப்புறமா இதில் ஏலக்காய் தூள் பொடித்து சேர்க்கணும். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம், துக்கூண்டு உப்பு சேர்க்கணும். இந்த மாதிரி நல்லா கிளறிக்கணும். கையை கொடுத்து எல்லா பக்கமும் சீனி படுற மாதிரி கிளறிக்கணும். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஏலக்காயை சீனியோடு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி நல்லா கிளறிக்கலாம். சீனி எல்லா பக்கமும் நல்லா சேரணும், அதனால் நல்லா கிளறிக்கணும். அடுப்பில் ஒரு தாளிக்கிற பேனை வச்சு 1.5 ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கலாம். இதை அடுப்பு பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு செஞ்சிங்கன்னா நல்லா சூடாக இருக்க போய் நெய்யை ஊற்றி ஊற்றி கிளறணும். அதனால் அடுப்பு பக்கத்தில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். முந்திரி பருப்பை லைட்டாக போய் எல்லாத்தையும் எடுத்து போட்டு நான் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு போட்டிருக்கேன், 1/4 கிலோவுக்கு. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். லைட்டாக செவந்தா போகிறோம், ரொம்ப சேர்க்க விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் நெய்யிலேருந்து அரைச்சி கொட்டுறதுக்குள்ளே கருகி போயிடும். நம்ம இந்த மாதிரி கலர் வந்தோடனே டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. எடுத்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் வர்ற மாதிரி வடித்து நெய்யோடு போடாமல் நல்லா வடிச்சுட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி சேர்த்துக்குங்க. நெய் மெதுவாக நம்ம சேர்த்துக்கலாம். முதல்ல முந்திரி பருப்பு எல்லா பக்கமும் கிளறுற மாதிரி நல்லா கை விட்டு கிளறிக்கலாம். பார்த்து கிளறுங்க, சுடும், கை கொப்பளிச்சு போயிடும். பார்த்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிளறிக்கலாம். கிளறினதுக்கப்புறமா அதை ஒரு பக்கமாக மாவை எல்லாத்தையும் குவிச்சு வச்சுக்கலாம். நம்ம எல்லாத்துலேயும் நெய்யை சேர்க்க போகிறதில்ல, நான் சொல்கிறபடி நீங்கள் செய்யுங்க. நெய் அதிகமாக தேவைப்படாது, சூடாகவும் செய்யலாம். சூடாக இருக்கும்போதே செஞ்சிடணும் இது. அதனால் எல்லா இடத்துலையும் நெய் ஊற்றாமல் ஒரு பக்கத்துலேருந்து ஊற்றி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க. அப்படி செய்யும்போது உருண்டை உடையாமல் இருக்கும். நம்ம எல்லாத்துலேயும் நெய்யை ஊற்றிட்டோம்னா நெய் மாவு காஞ்சி போயிடும், நெய்யை ஊற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், லட்டு தகட்ட ஆரம்பிச்சிடும், நம்மளால் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி செய்யுங்க. இந்த பாசிப்பருப்பு லட்டு திங்க திங்க ஆசையாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி பாருங்கள். உங்களுக்கு உருட்டை வரலை அப்படிங்கிறப்போ நீங்கள் நெய் எடுத்து ஊற்றிக்கலாம். இது அடுப்பு பக்கத்துலேயே நின்று செய்கிறப்போ நல்லா சூடாக இருக்கும். நெய் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு நம்ம சிம்மில் வச்சுட்டு நெய்யை இந்த மாதிரி எடுத்து எடுத்து ஊற்றிக்கிட்டு பிடிக்கலாம் உருண்டை. இப்போ பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்துட்டு இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி லட்டாக செஞ்சுக்கணும். இது ரொம்ப நல்லாயிருக்கும், சத்தானது, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈஸியான வேலை தான். இந்த பயிறு வறுக்கிறதுல மட்டும் கவனமாக வறுத்துட்டோன்னா நல்லா செஞ்சிடலாம். இது பயிறு நல்லா வாசம் வர்ற அளவுக்கு நல்லா வறுக்கணும். இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டோன்னா பாசிப்பருப்பு லட்டு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் நெய்யை ஊற்றிக்கலாம். ஒவ்வொரு பக்கமாக ஊற்றி நம்ம செய்கிறப்போ நெய்யும் அதிகமாக தேவைப்படாது, நம்ம சூடாக இருக்கும்போதே நல்லா செஞ்சிடலாம். பார்த்து கையை நல்லா இது பண்ணாமல் நான் பார்த்து செய்யணும். புதுசாக செய்கிறவங்க ரொம்ப கவனமாக செய்யணும், பழக்கப்பட்டவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. புதுசாக செய்கிறவங்க பார்த்து கையை விடாமல் முதல்ல ஸ்பூனை வச்சு கிளறிட்டு கூட நீங்கள் கையை வச்சு அப்புறமா கிளறிக்கலாம். இந்த மாதிரி தேவையான அளவு ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாருங்கள், அந்த மாவுக்கும் இந்த மாவுக்கும் எவ்வளவு டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள். இது வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி உருட்டி சுடையிலே இந்த மாவு சூடாக இருக்கும்போதே பிடிச்சிடணும், அப்போ தான் உடஞ்சி போகாமல் இருக்கும். அப்போ தான் உடஞ்சி போகாமல் இருக்கும். நீங்கள் சில பேர் பயிறு உருண்டை செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க, செய்யும்போதே செஞ்சு வச்சு 1-5 நிமிஷத்துலேயே உடஞ்சி போயிடும். அதுக்கு காரணம் இது தான், மொத்த மாவுலேயும் நம்ம நெய் ஊற்றக்கூடாது.
கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம செய்கிறப்போ அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் மாதிரி திருப்பி இந்த மாதிரி கொஞ்சமாக மாவை எடுத்து வச்சுக்கிட்டு நடுவில் குழி பறிச்சிக்கிட்டு நெய் ஊற்றிக்கலாம். சூடாக இருக்குது. ஸ்பூனை வச்சு கிளறிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கையை வச்சு கிளறுங்க. அதுக்குள்ளே மாவு அந்த சூட்டை இழுத்துக்கும். நம்ம எப்படியும் சுட தான் செய்யும். கொஞ்சம் நீங்கள் பார்த்து அதை கரண்ட் ஸ்பூனை வச்சு கிளறி விட்டு ஆற விட்டு அப்படியே லைட்டாக முக்கால்வாசி சூடு இருக்கும்போதே நீங்கள் உருட்டிடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றும்போது நெய் அதிகமாக தேவைப்படாது. நெய் அதிகமாக நம்ம ஊற்றிட்டோம்னா அந்த இது லட்டு சாப்பிட முடியாது. ரொம்ப ஒரு உருண்டைக்கு மேலே சாப்பிட முடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி உருட்டுங்க, நல்லாயிருக்கும். இப்போ வயசானவங்களும் சாப்பிடுவாங்க, அவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி பார்த்து செய்யுங்க. இந்த மாதிரி உருட்டிக்கலாம். எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா உருட்டுறதுக்கு வாகா வருது. எல்லாத்தையும் உருட்டிட்டேன். கடைசி ஒரு உருண்டை இந்த மாதிரி உருட்டி எடுத்தோம்னா பாசிப்பருப்பு லட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஒரு உருண்டை கூட உடையலை. எல்லாமே நம்ம கையில் எந்த அளவுக்கு பிடிச்சோமோ அது அப்படியே கப்புன்னு பிடிச்சிருக்கு பாருங்கள். இது அப்படியே நெய்யை இழுக்க இழுக்க வெள்ளையாக அப்படியே படர்ந்து வரும். இதை ஒரு டப்பாவில் போட்டு நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.